டே டூவில் ஃபஸ்ட் ரவுண்டு கரம்பக்குடிக்கும் தொண்டைமான் விடுதிக்கும் நடக்குது. இன்றைக்கி ஒரு செமி எடுப்பாங்க, அதுக்கப்புறம் நடக்கிற மேட்ச் எல்லாமே ப்ரைஸ் ரவுண்டு. ஸோ லெட்ஸ் கோ டே டூவில் ஃபஸ்ட் மேட்ச். ஷார்ப்பாக டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரம்பக்குடி, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தொண்டைமான் விடுதி பேட்ஸ்மேன். தொண்டைமான் விடுதிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ், நான் ஸ்ட்ரைக்கில் முத்து. கரம்பக்குடி அணிக்காக ஓப்பனிங் பவுலர் ஹரிஸ். இந்த மேட்சுக்கு 6 ஓவரு, 4 பவுலர் யூஸ் பண்ணணும், 2 ஓவர் பவர் பிளே. ஹரி ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ், ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு, குட் ஃபீல்டிங் சொல்லலாம். ஒரு சிங்கிள் பெரிய ஷாட் ஆட முடியாது. சிங்கிள் கரெக்ட் ஆட்டுகார் பேட்ஸ்மேன், நல்ல கம்பேக். கடைசியை போட்ட 3 பாலுமே ஒயிடு போட்டாரு, ஆனால் ஒரு பெரிய சிக்ஸ், ப்ராப்பர் கிரிக்கெட் ஷாட் சொல்லலாம். பார்த்து தெளிவாக சூப்பரான ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு சந்தோஷ். இன்னைக்கு டேல முதல் சிக்ஸ், நல்ல லென்த்தில் போட்டால் 3 பாலும் ஒயிடாக போச்சு. அதனால பவுலர் மேபி நினச்சிருக்கலாம் உள்ளே போட்டுடலாம் அந்த பாலை அப்படின்னு சேஃபாக, பட் அதை பேட்ஸ்மேன் தெளிவாக சிக்ஸாக மாற்றிருக்காரு. மிக்ஸ்ட் பால், ஸோ மீண்டும் தப்பு பண்ணியிருக்காரு. மீண்டும் இப்படி உள்ளே போட்டார், ஓவர் பிச்சாக வந்ததுனால டாட் பால் நினச்சா அங்கே ஒரு ரன் அவுட் ஆகிருக்கு. ஸோ மிஸ்ஆர்ச் பண்ணியிருக்கார் முத்து, மடக்கி மிட் விக்கெட் திசையில நல்ல ஃபீல்டிங். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, தொண்டைமான் விருதி 16 ஆடிருக்காங்க, ஒரு விக்கெட்டை இழந்து. ஓபனிங் பேட்ஸ்மேன் சந்தோஷ் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அவங்க இன்னிங்ஸை, கேரி பண்ணி போகணும். பெஸ்ட் ஆஃப் லக். கரம்பக்குடி அணிக்காக நியூ பவுலர் தினேஷ் செகண்ட் ஓவரை வீசு வர்றாரு. இதுவும் ஒரு பவர் பிளே ஓவர், ஃபர்ஸ்ட் ஓவரில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிருக்கு. இந்த ஓவரை கண்டிப்பாக ஒரு 6-7 ரன்னில் போட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ், ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக. ஆல் தி பெஸ்ட் பவுலர். அதற்காரணமாகவே இவர் வந்து மடக்கி அடிச்சாரு, அது ஒரு பெரிய ஆறாம் எந்த பக்கம் நிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து தெளிவா ஆடிக்கிட்டு இருக்காரு பவர் பிளேல சந்தோஷ். மடக்கி மீண்டும் ஒரு அற்புதமான பவுண்டரி அடிச்சிருக்காரு சந்தோஷ். இப்போ லெக் திசையில ரெண்டு ஃபீல்டர் வச்சிருக்காங்க, ஆஃப் திசையில அப்படியே எல்லாருமே உள்ள வந்திருக்காங்க. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். முத்துவை தொடர்ந்து ஸ்ட்ரைக்ல சாமு நியூ பேட்ஸ்மேன், ஒரு
ஃபுல் டாஸ் டெலிவரி லோவா வந்தது. கண்டிப்பா பவுண்டரியா போயிருக்கணும், அங்க ஒரு கல் இருந்திருக்கும் போல, அதுல தடுக்கி ரிவர்ஸ்ல வந்துச்சு பால். அது காரணமா ஒரு ரெண்டு ரன் மட்டும் கிடைச்சிருக்கு. அடுத்த பந்து மட்டையாளா இருக்கு. அரை மேட் விக்கெட் கிட்ட பந்து கேட்சுக்கான வாய்ப்பு. கேட்ச் கேட்ச் விக்கெட் என்ற முறையில் இறங்கி போனாரு. அத பவுலர் பார்த்து முன்னாடியே கொஞ்சம் பிட்ச் பண்ணாரு. அதனால அடுத்த மட்டையாளா விரைவாகலாம். 26 ஆடி இருக்காங்க. ரெண்டு விக்கெட்டை இழந்து தொண்டைமான் விடுதி. நியூ பேட்ஸ்மேன் வம்பன் ரவி உள்ள வந்திருக்காரு. ஒரு மேட்ச் தான் அந்த பையனை வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். ராயபுரம் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டில் ஃபைனல்ஸ். நியூ பவுலர் அரவுண்ட்லேருந்து ராம்ராஜ். ஒரு ஷார்ட் பிச் டெலிவரி, பெரிய ஷார்ட் முயற்சி பண்ணாமல் கேப்பில் அடிச்சு விட்டு தடுக்கப்பட்டு அழகாக இருக்கு. இரண்டு ஓட்டங்கள். ஸோ என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு தற்பொழுது வரை. வாழ்த்து பெரிய ஸ்கோர் போயிடும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அற்புதமான ஒரு அவரே பிடிச்சிருக்காரு ராம்ராஜ். நியூ பேட்ஸ்மேன் மணிமாறன் ஸ்ட்ரைக்கில். தடுக்கப்பட்டு விடாப்புல ஒரு சிங்கிள். 3 ஓவர் முடிவுற்ற நிலையில் 3 விக்கெட் இழப்பிற்கு 39 வெற்றி புள்ளிகளை எடுத்துள்ளனர் தொண்டைமான் விடுதி அணியினர். 4th ஓவரை வீச கரம்பக்குடி அணிக்காக சுரேந்தர். ஸ்ட்ரைக்கில் மணிமாறன் வச்சிருக்காரு. 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் கண்டிப்பாக எடுத்துருவாங்க, பால கலெக்ட் பண்ணிடுவாங்க, பவுண்டரி போகாது. 3 ரனுக்கான முயற்சி இங்கே பார்த்துட்டு இருக்கோம். 3 ரன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. களத்தில் இப்போ 2 யங் டேலண்டட் பிளேயர்ஸ். மீண்டும் ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் பந்து ரவிக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. சின்ன பையன், வாழ்த்துக்கள் தம்பி, நல்லா விளையாடுங்க. மணிமாறன் இவரும் சொல்ல வந்தது என்னன்னா, எல்லா திசையிலையும் அடிக்கக்கூடிய ஒரு நல்ல பிளேயர், அதையும் தாண்டி ஒரு நல்ல பவுலர். ஃபீல்டரை கலெக்ட் பண்ணி மீண்டும் ஒரு 3 ரன்னுக்கான முயற்சியும் ஓடிட்டாங்க. 3 விக்கெட் இழப்பிற்கு 52 வெற்றி புள்ளிகளை பெற்றுள்ளனர் தொண்டைமான் விடுதி. 52 ஆடி இருக்காங்க. 4 ஓவருக்கு 3 விக்கெட்.
சிறப்பு பரிசு வழங்கிய ராஜேஷ் மேலப்பட்டி அவர்களை வருக வருக என வரவேற்பது வெளியிட போறாரு. இரண்டு ஓட்டங்கள் ஹரி செகண்ட் ஓவரை கண்ட்ரோலா வீசிட்டு இருக்காரு. கீப் இட் அப். நல்ல ஓவர், ரொம்ப ரொம்ப கம்பேக்கான ஓவர். சுரேந்தர் போன ஓவர் நல்ல கம்பேக்கான ஓவர் அவங்க டீமுக்கு. சோ அதே போல இந்த ஓவரையும் ஒரு 6 ரன்னுக்கு பந்து போட்டாங்க அப்படின்னா ஒரு 62 ஓவருக்கு 10 அப்படிங்கிற முறையில முயற்சி பண்ணலாம் செகண்ட் ஹாஃப். பார்க்கலாம் இந்த ஓவரில் எப்படி அமைது அப்படின்னு. உள்ள இருக்கிறது அர்ஜுன் மற்றும் மணிமாறன், நல்ல பேட்ஸ்மேன். ஃபுல் டாஸ் டெலிவரி கேப்ல அடிச்சிருக்காரு. கண்டிப்பா ஒரு பெரிய ஆறுங்க, எவ்வளோ பெருசா அடிச்சது மாதிரி தெரியல, ஆனா ப்ராப்பரான கனெக்டிங் அப்படினால பெரிய சிக்ஸா மாதிரி இருக்கு. ஆர் அடித்த அடுத்த பந்து மட்டையா இருக்கு. கேரி ஆவல கீப்பர் கையில இருந்து அந்த கேட்ச் வீசப்பட்ட பந்து. ஓவர் பிட்ச் பால் அடிக்கப்பட்ட பந்து. கேப்ல போயிருக்கு, அங்க கண்டிப்பா ரெண்டு ஓடிடுவாங்க. இருக்கிறது தூரமான ஏரியா அதுதான். அங்கே ஒரு அற்புதமா சிக்ஸ் அடிச்சிருக்காரு. அதே திசையில மீண்டும் ஒரு 2 ரன்ஸ். நினைக்கிறேன் இதுவரைக்கும் மீண்டும் தப்பு பண்ணியிருக்காங்க. இந்த ஓவர் 2-6 வரைக்கும் மீண்டும் ஒரு ஷார்ட் பிச் டெலிவரி பின்னாடி அடிச்சு விட்டுருக்காரு. கண்டிப்பாக பவுண்டரி போகாது, கண்டிப்பாக 3 ரன் முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா கடைசி பாலு விக்கெட் இன்னிங்ஸ் முடியுது. பெரிய ஸ்கோர் போயிருக்கு, பார்க்கலாம் எவ்வளோ ஸ்கோர்னு. 74-75 டார்கெட் செட் பண்ணிருக்காங்க தொண்டைமான் விடுதி. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில கஷ்டமான கேட்ச் எல்லாம் பிடிக்காம விட்டுருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் ஃபீல்டிங் பண்ணியிருந்தா கண்டிப்பா அந்த கேட்ச் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அதன் காரணமா இவ்வளவு ஸ்கோர் போயிருக்கு. அது எப்படி சேஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பா அவங்க நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். கரம்பக்குடி அணிக்காக ஓபனிங் பேட்ஸ்மேன் அறிவு மற்றும் ராமச்சந்திரன் சொல்லிட்டேன். முதல் ஓவர் வீச வர்றது துண்டைமான் விடுதிக்காக கணேஷ். ஃபர்ஸ்ட் பால் ஓவர் பிச் ஃபுல்டாஸ் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு ஃபுல்டாஸ் லெக்லே போய் ஆட பார்க்குறாரு. மூணு பாலையுமே ஆப் திசையில் அடிச்சிருக்கலாம். பார்த்து ஃபஸ்ட்டு பாலை கட் பண்ணி விட்டுருக்கலாம். அடுத்து ரெண்டு பாலுமே
எக்ஸ்ட்ரா கவர் திசையில் மிடாப் திசையில் அடிச்சிருக்கலாம். ஸோ லெக் திசையில் முயற்சி பண்ணதால் தான் டாட்டா முடிஞ்சிருக்கு. மீண்டும் ஒரு புல்டாஸ் சிங்கிள் ஸ்கோரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க கரம்பகுடி. முயற்சி கூட இருந்தது. ஒரு சூப்பரான பவர் பிளே ஓவர். 6 ரன் தான் போயிருக்கு, விக்கெட் எதுவும் விழல. 25 டார்கெட் அப்படிங்கும் போது 6 ரொம்ப ரொம்ப ஆவரேஜ். 5 ஓவர் இருக்கு, ஸ்கோர் முயற்சி பண்ணணும். செகண்ட் ஓவரை வீச சூர்யா, ஸ்ட்ரைக்ல ராமச்சந்திரன். இதுவும் ஒரு பவர் பிளே ஓவர். டாட் பால் ஃபீல்டிங் எப்படி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மிடாஃபில் சாரி மிடு விக்கெட்டில் ஒரு ஆளும் மிடாஃபிளர். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க உள்ளே தான் எல்லாம் பழைய திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கரெக்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, பெரிய ஷாட் ஆட முடியாது அப்படிங்கிற நோக்கத்தில் வச்சுருப்பாங்க. அங்கே ஒரு பில்லரால் தடுக்கப்பட்டு ஃபீல்டிங் தான் சொன்னாங்க. சிறப்பாக தடுத்த தடுப்பாளருக்கு தொண்டைமான் விடுதியோட கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள போட்டால் இவரால் அடுத்த பந்து மட்டையாளருக்கு உள்ள போட்டாங்க, கிளியர் பண்ண முடியாட்டியும் தூக்கி தூரமாக அடிக்கிறாரு. சிறப்பாக என்னோட கணிப்பும் கண்டிப்பாக இவரால் பெரிய ஷாட் கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நான் கேப் பார்த்து அடித்தார் அப்படின்னா கண்டிப்பாக பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். அவருக்கான ஃபீல்டிங்கை கரெக்டாக வச்சுருக்காங்க. விக்கெட் விக்கெட்டை இழக்கிறாரு ராமச்சந்திரன். நல்ல பேட்டிங் நியூ பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக்கில் மகேஸ்வரன். அவர் மகேஸ்வரன் சொன்னார் டாட் பால் ரொம்ப உயரமா காட்டிட்டாரு. ஸோ அதன் காரணமா ஒரு ஃபீல்டர் வந்து கேட்ச் எடுத்திருக்காரு விக்கெட். ரெண்டு ஓவர் முடிஞ்சு ஆடி இருக்காங்க, ரெண்டு விக்கெட்டை இழந்து. இப்போ ஸ்ட்ரைக்ல மகாலிஷ், நான் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. மீண்டும் சிங்கிள் சதீஷ். இப்போ ஸ்ட்ரைக்ல இல்லைங்க, ஒரு ஓட்டங்கள் காலில் பட்டு ஒரு சிங்கிளா மாறி இருக்கு. பால் கொஞ்சம் ரைஸ் ஆச்சு. ஸோ கிளியர் பேட்டிங் நல்லா திங்க் பண்ணி விளையாண்டாரு சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் சுரேந்தர் ஒரு ஷார்ட் பிச் டெலிவரி, பெரிய ஷார்ட் இல்லை. சூர்யா அந்த பாலை பிடிச்சி தாஸ் கிட்ட தூக்கி போட்டாரு. ஆனால் மிஸ் பண்ணியிருக்காரு தாஸா இல்லை அவரே முடியாந்துருக்கலாமான்னு தெரியல. 2 ரன் ஓடி இருக்காங்க, 3 ரன் ஓடிட்டாங்க.
பேட்டிங் ஆப் திசையில் கவர்ஸில் போயிருக்கு ஒரு சிங்கர். ஃபுல்டாஸ் பால் ஸ்ட்ரெயிட்டாக தூக்கி அடிச்சிருக்காரு, கயிறே போய் விழுந்திருக்காங்க. மணி கேட்சை விட்டுருக்காரு, ரொம்ப பதட்டமாகவே இருக்காரு மணிமாறன். இன்னைக்கு பால் போகும்போது நம்ம பேசாம நின்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ஆளாளா இருந்தா கண்டிப்பா ரெண்டாவது ரெண்டு திரும்பையிலே ஸ்பீடா வந்த கமிட்டிக்கு கப்ப விரைந்துட்டு இருக்கு. யார் தடிச்சல போறாங்க அப்படின்னு இன்னைக்கு டேல தெரிஞ்சிடும். ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் இன்னொரு பக்கம் மகாலிஸ் நின்று நிதானமா ஆடிட்டு இருக்காரு. ஓவரை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. கண்டிப்பா போல கலெக்ட் பண்ணிடுவாங்க. மூணாவது பண்றாங்க கரம்பகுடி அணிக்காக ராஜேஷ் நியூ பேட்ஸ்மேன். ஒரு ஷார்ட் பிச் டெலிவரி, ஆனால் அதை பேட்டில் வாங்கலை. தட் பால் அடுத்த பந்து மட்டையாளருக்கு ஓவர் பிச் டெலிவரி. பால் சொல்லண்டுக்கிட்டு போயிருக்கு. ஒரு சிங்கிள் கரம்பக்குடி அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு, 30 ரன் ஆடிருக்காங்க. ஒரு அவரேஜான டோட்டல், ஏன்னா சேசிங்ல 75 தேவை. அப்படி இப்போ 45 தேவை. நியூ பவுலர் முத்து ஸ்ட்ரைக்ல ராஜேஷ் உள்ளே போட்டிருக்காரு, கிளியரா ஸ்ட்ரைட்ல அடிச்சிருக்காரு. அது மிடாப்ல போய் ஃபீல்டரை ஏமாத்தி தந்த பால் பவுண்டரிக்குள்ள நுழைஞ்சிருக்கு. லெக்ல கட் பண்ணி விட்டுருக்காரு. சிங்கிள் ஃபுல்டாஸ் டெலிவரி, சரியான அடி. ஒரு பெரிய ஆறு. வாழ்த்துக்கள் நண்பா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து மேட்ச் தொண்டைமான் விடுதி பக்கம் போனாலும் கடைசி ரெண்டு ஓவர்ல பரபரப்பாக மகாலிஷ் கிரேட் பிரதர் நல்ல ஷாட். ஷார்ட் பிச் டெலிவரி, ஃபைன் லெக்ல போக வேண்டிய பால் ஸ்கொயர்ல போயிருக்கு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ரஃபா இருக்கு, ஹார்டா இருக்கு. ஸோ அதுவும் ஒரு ஃபீல்டர் போல இங்க செயல்பட்டு சரி பண்ணணும் நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டுக்கு. கிளியரான ஒரு ஓவர் பிச் பால், கரெக்டா கனெக்ட் ஆகல பேட்ல, அதன் காரணமா ஒரு சிங்கிள். மீண்டும் ஒரு ஓவர் பிச் டெலிவரி. கரம்பக்குடி பெட்டரா பவுலிங் பண்ணல, அதனால வெற்றி இழந்திருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச்ல பெட்டரா பவுலிங் பண்ணி அவங்க வெற்றி பெறணும் அப்படிங்கறது என்னோட வாழ்த்துக்கள்.